என்னவென்று புரியவில்லை சகோதரர்களே. எல்லாம் தனித்தனியா போய்கிட்டு இருக்கு. அதுக்கே நேரம் அங்க பொண்ணு மாப்பிள வச்சு விளையாடும் போது சொன்னா இது பொண்ணு இது மாப்பிள, மூணாவது வச்ச வக்கீல் என்ன விவாகரத்து வாங்குறதுக்கு விளையாடும் போதே வக்கீல் வச்சு விளையாடுறான் விவாகரத்துக்கு. கல்யாணம் பண்ற ஆசை கம்மி, கல்யாணம் பண்றதுனால அப்புறம் யாரு மாதிரிங்க தயானாதான். விவாகரத்து என்பது அது ஒரு கேவலமான காரியமாக அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன பேசிக்குவாங்களா, இது எனக்கு மூணாவது புருஷன் உனக்கு அஞ்சாவது பஞ்சாதி, இவனுக்கு மூணாவது புருஷன் அவனுக்கு அஞ்சாவது பஞ்சாதி, ஆறாவதா கட்டுறது அந்த பழைய பஞ்சாதிய, அவன் மூணு புருஷன் கட்டி பிறகு விவாகரத்து வாங்கி இந்த பழைய அஞ்சாவது புருஷன் வந்து அது வந்து அங்க அசிங்கமில்லை. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, இன்னும் அல்லாஹால நம்ம நாட்டில் நல்ல கலாச்சாரம் வச்சிருக்கிறான். ஆனா கெடுக்கிறதுக்கு என்ன முயற்சி வேணும் அந்த முயற்சி எல்லாம் செய்துகிட்டு இந்திய கலாச்சாரம் அல்ல. பணம் என்னவோ இந்தியாவில் குறைவா இருக்கலாம், மற்ற நாகரீகம் குறைவாக இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் இன்னும் நல்ல கலாச்சாரம் இருக்கு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு, குடும்பவியல் நல்லா இருக்கு, இல்லறவியல் நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படி கெடுக்கலாங்கிறதுக்கு தான் எல்லா பத்திரிகையும் எல்லா பேப்பரும் எல்லா சினிமாவும் எல்லா டிவியும் முயற்சி பண்றதெல்லாம் அதுக்கு தாங்க. சுதந்திரமாக விட்டுறணுமா, குழந்தை வளர்ந்த பிறகு சுதந்திரமா விட்டுறணுமா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இந்த பிள்ளைக்கும் சுதந்திரமா விட்டுறணுமா, கேட்டாது எங்கேயும் போக எங்கேயும் வரும் இப்படி எல்லாம் அவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடக் கூடாது. சுதந்திரத்தில் தலையிடக் கூடாதுன்னா ரோட்ல நான் போகும்போது போலீஸ்காரன் கை காட்டக்கூடாது. இந்தியா சுதந்திர நாடு, மதுரை போலீஸ்காரன் கை காட்டுறா இல்லைங்களா, சேப்பலை தெரியுதுங்களா இல்லைங்களா, நிக்க சொல்றாரு இந்தியா சுதந்திர நாடு என்ன நிக்க சொல்றேன் போலாமா. கட்டுப்பாட்டிலே தான் சுதந்திரத்துடைய ருசியே இருக்கு, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில ருசி கிடையாது. ஆகையினால் நான் சொல்ல வர இன்னைக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. குழந்தை வளர்ப்பத்தி நான் பேச தெரியல எனக்கு, பேச முடியல எனக்கு, பேச வரல எனக்கு, ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு. குழந்தையே அத்தாவுக்கு அம்மாவுக்கு சொல்றாங்க, பேரை மாத்திட்டாங்க, அத்தா அம்மா பேர் இருந்தா தான் மரியாதையா இருக்கு. அத்த பேரை மாத்தி என்ன வச்சுட்டாங்க, இதுக்கு பேர் மம், அதுக்கு பேரு டாட் போச்சா, அடிப்படையே ஒளிஞ்சிச்சு. மம் டாட் கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, ஜாயிசா நா ஜாயிசா, அது கேட்க வரல. ஆனா ஏன் அத்தா அம்மான்னு சொன்னா என்ன மரியாதை குறைவு, எங்க மம் வந்தாங்க எங்க டாட் சொன்னாங்க. அதாவது கலாச்சார மாற்றம். ஒரு காலத்துல இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் பத்தவா கொடுத்தாங்க இந்தியால, இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம். ஆனா இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ் அவசியம் படிக்கணும். காரணம் என்ன சொன்னா காலப்போக்கில் இங்கிலீஷ் தேவைப்படுது, காலப்போக்கில் ஆங்கிலம் தேவைப்படுது. ஆகியன இந்த காலத்தில் ஆங்கிலம் படிக்கணும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் சொன்னாங்க. காரணம் என்ன, ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஆங்கிலேய நாகரீகம் வந்துருது, ஆகியனால ஹராம் சொன்னாங்க. ஆங்கிலேய நாகரீகம் இருக்க தப்பான நாகரீகம், ஆங்கிலம் படிச்சு ஆங்கில நாகரீகம் வருது, ஆங்கிலேய நாகரீகம் வருது, ஆகையினால் அந்த பாஷை படிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு ஆங்கிலேயம் இங்க இல்ல, அதனால அந்த நாகரீகம் இல்லைன்னா படிக்கிறது அவசியம் என்று சொல்லலாம். அது போல வார்த்தை மாத்துறது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை மாத்துது. மம்மனு கூப்பிட்டா என்ன, மம்மீனு கூப்பிட்டா என்ன, டாடின்னு கூப்பிட்டா என்ன, வேணா கேட்டன்னு கூப்பிடுங்க, ரேட்டன்னு கூப்பிடுங்க, நான் என்ன வேண்டாம் சொல்றேன், நான் சொல்றது யாரு, அம்மாவை கேட்டுன்னு அத்தாவை ரேட்டன்னு கூப்பிடலாம், ஏன்னா எளிய மூடிய மாத்த வாழ்க்கை நடத்துறாங்க. அதை கூப்பிட்டுங்க, நிறைய சொல்லியிருப்பேன் நீங்க கேட்டிருப்பீங்க, ஏன்னா நிறைய கேசட் விற்குது, எங்க போனாலும் கேசட் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பேர் அங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது அவங்க செய்ய வேண்டியதான், நம்மளும் சொல்றோம் பிடிங்க பரவாயில்ல. ஏன் காரணம் என்ன, எங்கேயாவது உட்காந்தாவது கேட்கட்டுமே. இந்த பயன் கேட்கறவங்க இங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க, பெண்களை கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கேட்காதவங்க எவ்வளவு பேர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது கேட்டு அல்லாஹ் தஆலா அது மூலமா நமக்கு ஒரு நன்மை தருக்கா, அவங்களுக்கு ஒரு நன்மை தருக்கா, அதெல்லாம் தப்பில்லை. அதனால அதுல நிறைய தடவை இங்க எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, ஆனா என்னால மறக்க முடியறது இல்ல, அதனால இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். சில பேர் சொல்லுவாங்க அஜித் அன்னைக்கு இதான் சொன்னாரு இன்னைக்கு இது, அன்னைக்கு சோறு தான் இன்னைக்கு சோறு தான் சாப்பிடுறோம், அன்னைக்கு கல்யாணம் வீட்டுல பிரியாணி இன்னைக்கு என்ன பிரியாணின்னு கேட்கறான். அது மாதிரி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும், அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். ரெண்டு பேரும் நான் சாப்பிட்டு இருந்தோம் அஜித் கூட, வேற யாரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப நான் கேட்டேன் அஜித் உங்களுக்கு எத்தனை குழந்தை, ரெண்டு பையன் தாரு, என்ன செய்யறாங்கன்னு, ஒரு பையன் ஓதுறாரு, இன்னொரு பையன் ஏதோ கடையில சம்பளத்துக்கு இருக்கிறாரு. அப்ப வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் ராஜா ராணி மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு அவர் சொன்னாரு, எளியும் பூனையும் மட்டும்தான் இருக்கிறோம், ராஜாராணியாவும் வாழலாம் எழுதி முடியாவும் வாழலாம், மாமா வச்சு கொள்றதா வாழ்க்கை. நான் சொல்ல வந்தது இன்றைக்கு குழந்தைகளே கட்டுப்பாட்டோட கலாச்சாரத்தோடு, அது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு, இஸ்லாமிய நடை உடை பாவனை, இஸ்லாமிய தோரணை, பார்த்தாலே இந்த பெண் முஸ்லீம் தெரியணும், அப்படிப்பட்ட தோரணையில வளர்த்தணும். எல்லாத்தோட நான் ஒண்ணு சொல்ல விரும்ப, எல்லாம் செஞ்சு கூட இஸ்லாமிய முறைப்படி அதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார். கூச்சம், அதாவது கூச்சம்ங்கிறது அல் ஹயாவு குல்லுஹு கைர், வெக்கம் என்பது ரொம்ப நல்ல காரியம், கூச்சம் என்பது நல்ல. இங்க ஹயாக்கு ஒண்ணு இருக்கு, வெக்கம் இன்னொரு கூச்சம். தமிழ்ல வெக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, கூச்சம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தாய்மார்களை கவனிக்கணும், ஏதாவது என்ன செய்ய போகும்போது நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, அல்லாத்த விட அல்லா என்ன சொல்லுவான், ரசூல் என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கணும். ஒரு கூச்ச மனிதருக்கு தேவையான ஒரு அம்சம், அதை பத்தி இப்ப நான் விளக்க போறது இல்லை. பெண்களுக்கு கூச்சம் இருக்கணும் அவசியம்,
பெண்களுக்கு குச்சம் தான் நம்ம வீடுகளில் பார்த்துருக்கிறோம். ஒரு பெண் கொஞ்சம் பார்வைக்கு லட்சணமா, அதாவது பெண் தோரணைக்கு வந்துட்டா, அந்த வயசு வந்துட்டாலே, சில பேர் 7 வயசுல அப்படி ஆகலாம், சில பேர் 9 வயசுல ஆகலாம், சில பேர் 10 வயசுல ஆகலாம். பாலிகா ஆகிறதுங்கிறது வேற, அது வேற தேவைக்கு. பெண் பார்வைக்கு உரிவராக ஆகிறதுங்கிறது வேற. ஒரு ஆணுடைய பார்வை இந்த குழந்தை இல்லாம அதை ஒரு பொண்ணோடு நினைச்சு பார்க்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய தோற்றம் ஆயிட்டால். இப்ப நம்ம வீடுகளில் பழக்கம் என்னன்னு சொன்னா, அந்த பெண் அந்த அந்த பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறதா பழக்கம், வாசலுக்கு கூட வராது. கதவுக்கு வர்றது அப்புறம் வாசலுக்கு கூட வராது, திண்ணைக்கு கூட வராது. எங்கதான் இருக்கும், உள்ளதான் இருக்கும். பேசுறது யார்கிட்ட தான் பேசும், பேசுனா தன் அம்மாட்ட பேசும், அல்ல தன் மாதிரி வயசு உள்ளவங்க தான் பேசும், அல்ல சின்ன குழந்தைகிட்ட தான் பேசும். அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வராது. அத்தாட்ட கூட அளவா பேசும், இன்னைக்கு அடுத்தவன்கிட்ட கூட ஆடம்பரமா பேசுற காலமா போச்சு. இதுதாங்க வித்தியாசம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இன்னைக்குள்ள கலாச்சாரத்துக்கும். நம்ம பெண்கள் அத்தாட்ட கூட அளவா பேசுவாங்க, உண்மைங்களா இல்லைங்களா, இல்லண்டா இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எங்க வீடுகள்ல நம்ம ஊர்கள் அப்படித்தான் இருக்கு, அத்தாதான் இருக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு கூச்சம் வந்துருச்சு. நான் ஒரு பெண்ணு, நான் பருவத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், அல்ல பருவமனையே போறேன், இப்ப நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன். இந்த கல்யாண நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்பொழுது எந்த ஆணுக்கு முன்னாலையும், தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னால கூட அளவா பேசுது, தன்னுடைய அண்ணனுக்கு முன்னால கூட அளவா பேசுது, தன்னுடைய தம்பிக்கு முன்னால கூட அளவா பேசுது. பேசினா தன்னை ஒத்து தோழிகள் இடத்துல, தன்னுடைய தாய் இடத்துல, தன்னுடைய சின்ன குழந்தைகள் இடத்துல பேசுமே தவிர வெளியவே வராது. நாலு பேர் ஆம்பளை உட்காந்தாங்க வராது. இந்த கூச்சத்தை பாதுகாக்கணும். நான் சொல்லுவேன், இந்த கூச்சத்தை பாதுகாக்கிறது ஃபர்த் ஐன்னு சொல்லுவேன். இந்த கூச்சம் போனா அடுத்தது வெக்கம் போகும். அடுத்தது வெக்கம் போனா என்ன வந்துடும், நல்ல விசாலமாக பழகிற தன்மை வந்துடும். ஏ கேட்டா அவர் யாருங்க, யாத்தவா அந்த பொண்ணு பேசுது, அது பாய் ஃப்ரெண்ட். ஆமா பாய் ஃப்ரெண்ட் ஆயிரம் அப்புறம் பாய் ஃப்ரெண்ட். இது என்னங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, அது கேர்ள் ஃப்ரெண்ட். இது மைசூர் மகாராஜா என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய்மார்களே கேளுங்க, நம்ம யாருக்கு முன்னால நிக்கலாம், யாருக்கு முன்னால நிக்க கூடாது, யாருக்கு முன்னால பர்தா செய்யணும், யாருக்கு முன்னால பர்தா செய்யக்கூடாது, சரியத்துல தெளிவா இருக்கு. சூரத்து நூறு படிக்கிறோம், அல்லிமு நிசாக்கும் சூரத்து நூறு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பெண்களுக்கு சூரத்து நூறு படிச்சு கொடுங்க. பெண்களுக்குள்ள சட்டம் நிறைய இருக்கு, இப்ப எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், யார் யார் கல்யாணம் செய்து கொள்ளலாம், யார் யாருக்கு முன்னால நிக்கலாம், என்ன இது எல்லா விஷயமும் சூரத்து நூறுல நிறைய இருக்கு. அதனால சூரத்து நூறு படிச்சு கொடுக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சூரத்து நூறு பங்கு பார்த்தோம், அப்படி ஒரு நினைவு கூட இல்லை. அந்த சூரத்து நூறுல இருக்கிறபடி வலா தபர்ஜல தபர்ஜல் ஜாஹிலியத்தில் உலா வலா தது யமரிப்ல வலா யமரிப்ல பி அர்ஜுல ஹின்ல யுல மா யுதீன மின் மா யுதீன மின் ஜீனத்தி ஹின்ன வலா யுதீன ஜீனத்த ஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா. ஒரு பெண் தன்னுடைய ஜீனத்துல எதை வெளியே காட்டலாம், தன்னுடைய அழகை எதை வெளியே காட்டலாம், அல்லாஹ் சொல்லும் போது முகமா கையா காலா தலையா வாலா எது சொல்லல. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னா, வலா யுதீன ஜீனத்த ஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா, தங்களுடைய அழகிலிருந்து எது தானாக வெளியே சில சமயங்கள் தெரிந்து விடலாமோ அதை தவிர எதையும் வெளியே காட்டக்கூடாது. குரான்ல ஜீனத்துக்கிற வார்த்தை இருக்கு. தாய்மார்களை நீங்க எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அல்லது படிச்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. குரான் சூரத்து நூறு எடுத்து பாருங்க, நீங்களே படிங்க, நீங்களே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அரபி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை ரொம்ப சந்தோஷமான செய்தி. அரபி படிச்சு பாருங்க, சூரத்து நூறு எடுத்து பாருங்க. வலா யுதீன ஜீனத்தை உன்ன, உங்க ஜீனத்தை வெளியே காட்டாதீங்க. நல்லா சொல்லியிருக்கா, முதுகுன்னு சொல்லல, வயிறுன்னு சொல்லல, இடுப்புன்னு சொல்லல, தலைன்னு சொல்லல, கையின்னு சொல்லல, காலன்னு சொல்லல. வலா யுதீன ஜீனத்தை உன்ன, உங்க ஜீனத்தை வெளியே காட்டாதீங்க. ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் முகம் கையை தவிர மற்றதை காட்டக்கூடாது. முகம் கையை, முகம் கையை காட்ட வேணாம், அதையும் மூடிக்கிட்டா அப்புறம் நடக்கிறது எப்படி? முகத்தையும் சுத்தமா மூடிட்டா, உடம்ப போடுற மாதிரி கட்டி துணி போட்டு மூடிட்டா எப்படி நடக்கிறது? அதுக்காக சொன்னாங்க, கையை மட்டுமாவது வெளியே இல்லடா எப்படி வேலை செய்யறது, அதுக்காக சொன்னாங்களே தவிர முகத்தையும் கையும் அந்நிய ஆண்களுக்கு அப்படியே காட்டலாங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. குரான் அப்படி இல்லை. வலா யுதீன ஜீனத்தை உன்னதுதான் இருக்கு. தயவுசெய்து கவனிக்கிற தாய்மார்களே, உங்க அழகை வெளியே காட்டக்கூடாது. இந்த இடத்துல நான் இங்க ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பல்லவட்டி தாய்மார்கள் கோவிச்சுக்கிட்டாலும் சரி, சில கோபங்கள்னால அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குது, நீ கோவிச்சுக்கிட்டாலும் சரி, உங்க புர்காவே ஒரு ஜீனத்து தான். உங்க புர்கா டிசைன் இருக்க பல்லவட்டியில, அந்த புர்கா டிசைனே உங்களை அழகாக்கி காமிக்குது. அதனால புர்கா போடுறது அழகான பெண் அழகு இல்லாமல் தெரிவதற்கு, அழகில்லாத பெண்ணு கூட அழகா தெரிஞ்சா புர்கால அதுவும் வலா யுபதியின் சீனத்தை உன்னல சேரும், உங்க சீனத்தை வெளியே காட்டக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்திலிருந்து புர்கா ஒண்ணு கருப்பு அல்ல இல்லை அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. எந்த கிதாபில் இருக்கு கருப்பு வெள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்ல அப்படி ஒண்ணு. ஆனால் அழகு வெளியே தெரியாம இருக்கணும்,
திண்டுக்கல் எல்லாம் பார்க்கலாம், பக்கத்து ஊர்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்படி ஊருக்கா ஒரு துணியை போட்டு வெள்ள துணியை மேல போட்டு அதை இந்த பக்கத்தை இப்படி தூக்கி போட்டு இந்த பக்கம் இப்படி தூக்கி போட்டு முன்னாடி பக்கத்துல வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை ஆக்க முடியாது, பின்னால் இருக்கிற வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை மட்டும் ஆக்க முடியாது. எல்லா இடத்துலயும் நெருப்பெரியுது, நம்ம வீடு மட்டும் ஃப்ரிட்ஜா இருக்குமா? அங்க எல்லாம் நெருப்பெரிஞ்சா இங்க சூடு வருமா வராதா? ஒரு மனிதன் தொழுகாவிட்டால் ஒரு வீட்டுடைய அந்த நகோசர் அந்த கெடுதி, முன்னாலே 40 வீடு, பின்னாலே 40 வீடு, சைட்ல 40 வீடு, வலது பக்கம் 40 வீடு, இடது பக்கம் 40 வீடு, மூணு நாள் 4 40 என்னாச்சுங்க, 4 16 160 வீட்டுக்கு அந்த பேப்பரை கட்டி அந்த கெடுதல் போகுதுன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தான், 1 2 3 40 அர்த்தம் இல்ல. ஒரு வீட்டுல தொழுகலைன்னு சொன்னால் அந்த நாள பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படி ஆயிடுவாங்க. இந்த வீடு இப்படி ஆனாலும் அடுத்த வீடு அப்படி ஆகும், அடுத்த வீடு அப்படி ஆனா அடுத்த வீடு அப்படி ஆகும். ஒரு வீடு கட்ட அடுத்த வீடு கட்டும், அடுத்த வீடு கட்ட அதுக்கு அடுத்த வீடு கட்டும். இன்னைக்கு உலகத்துல நம்ம குழந்தைய நல்லா வளர்த்தா நம்ம நினைச்சா கூட பக்கத்து வீடு அப்படி இல்ல. பையன் வந்து சொல்றான், என்னமா நீ இப்படி இருக்கிற, அந்த பையனை பாத்தியா, அவங்க தான் ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு, நீ எங்க கூட்டிட்டு போற, என்னையே தாராளமாக பாருங்க சொல்லுவாங்க, வந்து நியூஸ் பார்த்தா என்னன்னு கேக்குறாங்க, டிவி வச்சிருக்கிறோம், நியூஸ் பார்த்தா என்ன, நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதா? கட்டாயம் உலக நடப்பெல்லாம் தெரியணும், உலக நடப்பு தெரியாம அப்பாவியா இருக்க கூடாதுங்கிறது வாஸ்தவம். ஆனா அதே நேரத்துல நியூஸ் பாக்குறதுக்கு நல்ல வடிவமுள்ள பெண்ணா இருக்கணும். நியூஸ் வாசிக்கிறதுங்கிறது என்ன அவசியம்? நியூஸுக்கு பெண் விளம்பரம் செய்யும் போதே நல்ல அழகான பெண்ணா இருக்குன்னு விளம்பரம் செய்யறாங்க. இப்ப நியூஸ் பார்க்கும் போது இந்த காது கேட்கும் போது கண்ணு பார்க்காதா? காது கேட்கும் போது கண்ணு அதை பார்க்காதா? அது ஒரு பெண் உருவம் தானே. பெண் உருவம் பார்த்துட்டு கண்ணு சும்மா இருந்துருமா, மூளை சும்மா இருந்துருமா, அறிவு சும்மா இருந்துருமா, கல்வி சும்மா இருந்துருமா, உறுப்பு சும்மா இருந்துருமா? இது அதாவது அறிவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பார்வைகள் பலவிதமான பாவங்களுக்கு விதை போடுகின்றன. பார்வைதான் விதை. அவர்கள் தங்களுடைய பார்வைகளை படித்து வைத்துக் கொள்ளட்டும் அடுத்தவர்களை பார்க்காமல் இருக்கட்டும். நீங்க சில பேர் கேள்வி வைப்பாங்க, ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதுங்கிறது சரி, பொம்பளை ஆம்பளையுமா பார்க்க கூடாதுன்னு. எங்க தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கூடாது. இதுல விரிவா மசாலா சட்டம் அப்படிங்கிறது வேற, ஆனால் எங்கெல்லாம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அதுல தாய்ஷா ரதி அல்லாஹுடைய ஒரு நீண்ட நிகழ்ச்சி இருக்கு, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நேரம் இடம் தரல. நீங்க இப்பதான் வந்தீங்க, தாய்மார்களும் சகோதரிகளும் 5 மணிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், வேலை இருக்குது, குழந்தைங்க இருக்குது, அதனால சீக்கிரம் முடிக்க முயற்சி பண்ணுறேன். ஆனாலும் குழந்தைகளை வளர்த்துங்கிற விஷயத்துக்கு இது சொல்ல வந்தேன். இனி ஆண்களுடைய கடமை என்ன, பெண்களுடைய கடமை என்ன, இப்ப எதுங்க முக்கியம்? ஏதாவது ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல முடியும். நேரம் அவ்வளவுதான் இருக்கு, சொல்லுங்க. நீங்க வாங்க, திண்டுக்கலுக்கு வாங்க, சொல்றேன். இப்ப எது சொன்ன, பெண்களுடைய ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்க ஒரு சீட்டு வந்துச்சு. அதே எப்ப பார்த்தாலும் நீங்க பெண்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்றீங்களே, ஆண்கள் என்ன செய்யணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு சீட்டு வந்துச்சு, கரெக்ட். இதே கேள்வியே ஹுசைனியா கேசட் சென்டர், அவர் தான் அதிகமான கேசட் வெளியிடுறார். இது வரைக்கும் ஒரு 100 தலைப்புக்கு மேல கேசட் வெளியிட்டார், 100 பயான்கள் தனித்தனியா கேசட் வெளியிட்டார். இவங்களை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குறாங்க திண்டுக்கல்காரங்க. இப்ப அவர் கேட்ட ஒரு தடவை என்ன சொன்னாரு, அதற்கு இன்னைக்கு கொஞ்சம் மனைவியின் கடமைகள் தான் பேசுறீங்க, கணவனின் கடமைகள் கொஞ்சம் பேசுங்க. ஆனா இப்ப ரெண்டு இடைஞ்சல், எது பேசினாலும் எனக்கு இடைஞ்சல். ஆனால் பெண்கள் என்ன செய்யணும், ஆண்களுக்கு இவ்வளவு வழிபட்டு நடக்கணும். சுருக்கமா சொல்லி ரெண்டையும் முடிக்கிறேன், 9:30 முடிப்பேன். ஒரு சந்தோஷமான செய்தி,
பெண்களுக்கிற சுருதாச சுருக்கமா ஒன்னு சொன்னாங்க. நான் யாராவது யாருக்காவது சஜ்ஜதா செய்ய வேண்டும் என்று சொல்லுவதாயிருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்ஜதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன். ஆனால் யாரும் யாருக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜ்ஜதா செய்ய கூடாது. ஆகையினால் பெண்களை தங்களுடைய கணவனுக்கு சஜ்ஜதா செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். ஆனா இப்படி சொல்லி இருப்பேன் கருத்தம் என்ன, பெண்கள் ஆண்களுக்கு இவ்வளவு பணியலோ கணவருக்கு இவ்வளவு பணிஞ்சு நடக்கோ அல்லாஹ் சொன்னதுக்கு அடுத்ததாக தங்களுடைய கணவனை எடுத்துக்கொள்ளும். அப்பதான் அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்த வாழ்க்கை வாழ்க்கையை நடக்க முடியும். ஒரு கணவருக்கு இவ்வளவு பணியணும், தவறே சொன்னா கூட கணவரை அனுசரிச்சு நடக்கணும். உதாரணமா கணவர் சொன்னார்னு வச்சுங்க, நீங்க துஹா தொழுதீங்க, அல்ல தொழுதுகிட்டே இருந்தீங்க, கணவர் சொன்னா இப்படி தொழுவ கூடாது, ஃபர்ஸ் மட்டும் தொழு, நீங்க ஃபர்ஸ் மட்டும் தொழுங்க, அல்ல பாக்கி சவாப் கொடுத்துருவான். கணவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கும். இவ்வாறு ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு பெண் இரவு கணவரை கணவரிடம் கோபித்துக் கொண்டால், கோபித்துக் கொண்டு இரவு தனியாக படுத்திருந்தால், லவ் பாத்தத் இம்ராத்துன், ஒரு பெண் கணவரிடம் கோபித்துக் கொண்டு தனியாக போய் படுத்திருந்தால், தல்லானுல் மலாயிக்கத்து ஹத்தா துஸ்பிஹ, அந்த பெண் காலையில் எழுந்திருக்கும் வரை மலக்கள் லானத்து செய்கிறார்கள். அதனால கணவன்ட்ட கோபிக்கிறது அதெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, லவ் மாத்தத் இம்ராத்துன் வகான ஜௌஜுஹா ராதின் அன்ஹா, ஒரு பெண் இறப்பாளையானால் அவளுடைய கணவன் அந்த அவளின் மீது சந்தோஷமாக இருக்கிற நிலையில் மரணித்தால் அந்த பெண் சொர்க்கம் செல்வாள். நதகலத்தில் ஜன்னா. கணவர் இவ்வளவு சந்தோஷமாக்கி வைக்கிறது பெண்ணுடைய கடமை. மாதா காலத்தில் கணவன் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறீர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜௌஜுகி ஜன்னத்துக்கு அவ் நாருக்கு, சௌதரிகளை கேளுங்கள், ஜௌஜுகி உங்களுடைய கணவர் ஜன்னத்துக்கு அவ் நாருக்கு, ரெண்டு வார்த்தை யாமிக்கிறது கூட கஷ்டம், ஜன்னத்துக்கு உங்களுடைய சொர்க்கம் நடக்கும். கணவரை சந்தோஷப்படுத்தினால் அதே போல கணவர் என்ன சொல்லுகிறாரோ அது மீறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கணவரையும் சரிப்படுத்தணுமே தவிர கணவரை மீறி நடக்கக்கூடிய குடும்பம் குடும்பமாக இருக்காது. இன்னைக்கு உதாரணமாக இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல வேணும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும், சமமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் ஃப்ரீயா இருக்கணும், மனைவி ஃப்ரீயா இருக்கணும், இவர் பாட்டுக்கு இவர் போவார், அவர் பாட்டுக்கு அவர் போவார், கடைசி உங்க குழந்தையெல்லாம் எத்தியும் கணக்கு போயிரும், ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு போனா எங்க போயிருங்க. இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு குடும்ப கலாச்சாரம், இது குடும்ப இயல் வாழ்வியல், இது ஒரு இல்லறம் இயல், இல்லறம்ங்கிறது ஒரு இயல், அது எப்படி நடத்தணும், ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தணும், ரெண்டு பேருக்கு இடையில இப்படி ஒரு பிணைப்பு இருக்கணும், ரெண்டு பேரும் அதான் கல்யாணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கவுத்துல கட்டி போட்ட மாதிரி பிரிக்க முடியாது. அப்படி ஒருவர் ஒருவரை அனுசரிக்கிறது முதல்ல கணவரை, கணவரை மனைவி அனுசரிக்கிற முதல் கடமை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னா, ரிஜால் கவ்வாமூன் அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். இப்ப இங்க கேக்குறாங்க, நீங்க பெண்ணடிமைத்தனமாக இருக்க, நீங்க பெண்களை அடிமையாக்குறீர்களா? நாட்டுல பெரிய குரல் எழுப்பி கொண்டிருக்கு, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும் சொல்றது என்னவோ அப்படி சொல்றாங்க. ஆனால் பெண்கள் தான் ஆண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. நடப்பு என்னவோ, ஆண்கள் பெண்களுக்கு அடிமை, சொல்றது என்னவோ, ஆண்கள் பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கவங்க பேசிட்டே இருக்கலாம், சரி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் கொஞ்சம் போய் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன், வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரா, என்ன வீட்டுக்கு போயிட்டு, புடி அங்க இருக்கு ரிமோட், தாய்மார்களே அம்மாக்களே நீங்களா ரிமோட், எங்களை ஆட்டி படைக்கிறீங்க, சொல்றீங்க நாங்க உங்களை ஆட்டி படைக்கிறதா, சுத்த தப்புங்கிற நான்